ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம த ரொன்ஸ் ஆஃப் ஹியூராங் சைனஸ் ட்ராமாட பார்ட் ஃபிஃப்டீன் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஃபோர்டீன் போடாச்சு சப்போஸ் அந்த வீடியோ யாராச்சும் இருந்தீங்கன்னா பார்த்து வந்துருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போலாம் லாஸ்ட் வீடியோவில் ஹியூராங் க்விஞ்சங் எல்லாருமே ஒயிட் ஆட் தேடி போயிட்டு இருந்தாங்க அவங்க கூடயே ஜின் ஃபோவும் அவங்க ஆட்களும் அந்த ஒரு கண்ணு தெரியாதவனும் சேர்ந்து போயிட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த இடத்துல ஃபாங்கெல்லாம் இருக்கா இவங்கெல்லாம் அமைதியாக நின்றுங்க ஆனால் அந்த ஒரு கண்ணு தெரியாதவனும் மட்டும் இது ஏதோ பனிமூட்டமாக இருக்குது இதுக்கெல்லாம் ஏன் பயந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் அப்போ கரெக்டாக குவிஞ்செங்கும் ஹியூராங் கிட்ட உனக்கு ஏதாச்சும் தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்களும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க குவின்செங்கும் ஜின்ஃபோ கிட்ட சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜின்ஃபோ இல்லை எனக்கு ஏதோ பயமாக இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கள தட்டி விட்டுறாங்க இவங்களும் உள்ளே போகிறாங்க அப்போது குயின் செங்கும் ஹியூரோங் கிட்ட உங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது இதில் செவன் டாக்டிக்ஸ் இருக்குது இதை யூன்ஹி தான் கண்டுபிடிச்சார் இது மூலியமாக தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்தையும் ரீச் பண்ணுறாங்க ஆனால் திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் ஸ்டாப் ஆயிடுறாங்க இதனால யுவானும் என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது மின்ஞ்செங்க ஒரு நிமிஷம் ஈரு இப்போ ஜின்ஃபூவும் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக அதே மாதிரி அவங்களும் வந்துடுறாங்க ஹியூராங்கும் நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்கும் போது உங்க வழித்தடத்தை ஃபாலோ பண்ணி தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனால் இந்த இடத்துல ஹியூராங்கும் மின்செங்கும் லைட்டா ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கு இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா ரெண்டு மணிக்கு நடுவில் ஒரு பாலம் இருக்கு அப்போ ஜின்புவும் க்விசெங்கிட்ட சரி இந்த டைமு நாங்கள் ஃபர்ஸ்ட் போறோம் அப்படின்னு சொன்னோன்னா க்விஞ்செங்கும் சரின்னு சொல்றாரு அந்த பாலம் ரொம்பவுமே பழசாக வேறு இருக்குது ஆனாலும் அவங்க எப்படியோ பொறுமையா போய் அந்த இடத்த கடந்துடுறாங்க விண்செங்கும் அடுத்ததே யுவானையும் சாங்கையும் போ சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் தட்டு தடு மாதிரி எப்படியோ ஒரு வழியா அந்த சைடு போயிடுறாங்க இப்போது குவிஞ்செங்கும் ஹியூராங்கும் போகணும் விண் ஹியூராங்கோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப பத்திரமா குட்டிட்டு போயிட்டு இருக்காரு இவங்க வழியில் இருக்கும் போது அந்த ஜின்ஃபூவும் இந்த பாலத்தோட கயிறா உத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான் அதே சமயத்துல கரெக்டா கூட இருக்கவங்க கூட சண்டை போட்டுறாங்க அந்த சென்டர்லருந்து அப்படியே பறந்து வந்து ஜின்ஃபோவை அட்டாக் பண்றாரு ஜின்ஃபோவும் மிச்சங்கிட்டா என்ன நாங்கள் இதுதான் பண்ண போறோங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட்டே புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹியூராங்கோ ஆமா ஆமா ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல செவன் டேக்டிக்ஸாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க நீங்கள் எங்கள் ஃபுட் ஸ்டெப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வர முடியாது அப்போது நீங்களும் இந்த மேங்தேவிலாவோட சேர்ந்தவங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க பரவாயில்லையே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பாம் மாதிரி போட்டு இருந்தே எஸ்கேப் ஆயிடுறாங்க யுவானும் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க வேணாம் நம்ம அவங்களை மாட்டிக்க வேண்டியதா போயிடும் போவோம் சொல்லி இருக்காங்க யுவான் தான் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க திடீர்னு நம்ம போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மலை கிட்ட இருந்த நிறைய கல்லெல்லாம் எல்லாம் செஞ்சு விழுகுது அது கூட ஒரு வாய்ஸும் கேக்குது ப்ளீஸ் அந்த பக்கம் போகாதீங்கன்ட்டு உடனே இவங்க அந்த வழியில இருந்து சைடா வந்து யார் அது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா யுவானோ அந்த பொண்ணுகிட்ட போய் ரொம்ப நன்றி நீ மட்டும் இல்லனா ஒரு நிமிஷம் நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் விஞ்சேங்கோ அந்த பொண்ணு கிட்ட நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்னோட பேரு ஜியா டி அப்படின்னு சொல்றா நம்ம இந்த பொண்ணு பேரு டீன்னு மட்டும் வச்சுக்குவோம் நான் என்னோட அப்பா கூட தான் இங்கே வந்தேன் ஆனால் அவர் என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டாரு அவரை இந்த மேஹந்தி விழாவோட ஆட்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க விஞ்ஞெயங்கோ சரி சரி நான் போய் இந்த இடத்துலேருந்து எப்படியாவது கிளம்பணும்னு சொல்லிட்டு இந்த இடத்த உடைக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஜிஆடி இல்லை இல்லை வேணாம் வேணாம் நான் வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் குவின் செங்கு லைட்டா தயங்குறாரு இல்ல பரவாயில்ல நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அந்த பொண்ணு நீல் டவுன் பண்ணி ப்ளீஸ் நான் உங்க சர்வன்ட் கேளா கூட இருக்கேன் எனையும் கூட்டிட்டு போங்க நான் எப்படியாச்சும் எங்க அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்க ஹியூராங்கும் ஏன்னா சர்வன் கேலா அப்படின்னு லைட்டா ஜெலஸ் ஆகிட்டு உடனே அந்த பொண்ணை எழுப்பி விட்டு இல்லை இல்ல நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் ஆனா நீ இவருக்கு சர்வெண்ட் கேலாலாம் இருக்க தேவையில்ல அவர் உனக்கு ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுவார் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு குவிஞ்செங்கும் சரிச்சிட்டு இருக்காரு ஆனா அந்த பொண்ணுனால நடக்கவே முடியல இதனால யாராவது ஒருத்தங்க இப்ப அந்த பொண்ணு தான் போகணும் அப்படிங்கிறதுனால ஜாங்க தான் தூக்கம் சொல்றாங்க ஆனா இப்பதான் அவன் ஜியாகுயோட பாய் ஃப்ரெண்ட் ஆச்சே ஐயோ இந்த விஷயம் மட்டும் ஜியாகுக்கு தெரிஞ்சது நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது உடனே எல்லாருக்கணும் யுவான் பக்கம் தான் போகுது சரி சரி நானும் இப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு சரி நான் இந்த பொண்ணு சொல்லி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்போ அவனும் அந்த பொண்ணு கிட்ட என்ன நீ பாக்க ரொம்ப ஒல்லியா இவ்வளோ வெயிட்டா இருக்க ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் அந்த பொண்ணு பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க என்னாலதான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க ஆனா அவனால ஒரு கட்டத்துக்கு மேல முடியல அவங்களை அப்படியே கீழே போட்டுறான் இதனால ஹியூராங்க கொஞ்சம் பார்த்து போக மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க எப்படியோ ஒரு வழியா பத்து மைல் தூரத்தை தாண்டி நடந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் மாதிரி வேற இருக்கு ஜியாடியும் குவின்செங் கிட்ட நாம இந்த இடத்துலயே கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணலாம் யுவானாலையும் சுத்தமா முடியலன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது போது யுவானும் ஆமா ஆமா இன்னும் கொஞ்ச நேரம் இவங்களை தூக்கிட்டு போயிட்டு இருந்தா கண்டிப்பா நான் இதே இடத்துல செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதனால எல்லாரும் அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஆனா திடீர்னு பார்த்தா குவிஞ்சங் ஹியூராங் எல்லாரும் மயக்கம் போட்டு விழுகிறாங்க யுவானும் மயக்கம் போட்டு விழுந்தாரா ஆனா ஜாங் என்ன இவங்களா மயக்கம் போட்டு விழுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு தானும் அப்புறம் தான் மயக்கம் போட்டு விழுகிறான் ஆனா திடீர்னு பார்த்தா அவன் வந்து ஜியாடி கிட்ட சீனியர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஒரு ஜியாடியும் ஜின்போ கிட்ட எப்படியோ இவங்க எல்லாம் மயக்கம் போட்டாங்க இவங்களாம் சீக்கிரமா சீக்கிரமா இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா திடீர்னு பார்த்தா க்வின்செங்கும் எந்திரிச்சிடுறாரு அதோட சேர்ந்து ஹியூராங் யுவான் ஜாங் இவங்க மூணு பேரும் எந்திரிச்சிடுறாங்க உடனே குவின் செங்கோ அவங்க ஆட்களும் ஜின்ஃபுவோட ஆட்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்போதான் ஜியாடியும் என்ன நீங்கள் எப்படி மயங்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் குவின் செங்கோ எங்க உன்னோட சேச்சட்டை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா யுவானும் ஜியாடியும் கீழே விழுந்தப்போ அவங்க சேச்சட்டும் கீழே விழுந்திருக்கும் அதை எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி மயங்கிறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஆன்டிடோட் இருக்கும் இதை பார்த்து அவர் லைட்டாக தான் அதை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க இப்போதான் சாங்கே புரியுது சார் எதுக்கு மயங்கணும்னே தெரியாமல் இவங்க இவங்கெல்லாம் மயங்கி விழுகிறாங்கன்னு நானும் சேர்ந்தெல்லாம் மயங்கி விழுந்தேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்கான் ஜியாடியும் சரி நீங்கள் எப்படியோ நிறையா விஷயத்த தாண்டி வந்துட்டீங்க இதுக்கப்புறம் என் கூட சண்டை போட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது குவின்சிங் சாரி சாரி என்னால் ஒரு பொண்ணு கூடலாம் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் ஜியாடியும் சரி ஹியூராங்க அட்டாக் பண்ணாதான் தான் இவரை நம்ம கூட ஃபைட் பண்ணுவார்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்கள அட்டாக் பண்ண போகிறாங்க ஆனால் அதே சமயத்தில் குவின்சிங்கும் அவங்கள வந்து தள்ளி விட்டுடுறாங்க அப்போது குவின்சிங்கோட குன்ஃபு ஸ்டைலாக பார்த்தோன்னே இவர் தான் இவங்கிற விஷயத்தை ஜியாடியும் கண்டுபிடிச்சிடுறாங்க இதனால அவங்களும் டக்குனு மனசு மாதிரி சரி உங்களை நாங்கள் மேங்டே விழாக்க கூட்டிட்டு போறோம் எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் செங் ஹியூராங் எல்லாத்துக்கும் லைட்டா டவுட்டாக தான் இருக்கு எப்படி இவங்க திடீர்னு சரின்னு சொன்னாங்கன்னு அங்கே போனதுக்கு அப்புறமா இவங்களும் ஒயிட் தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த பத்தி கேட்குறாங்க உடனே ஜியாடியும் இல்லை இந்த விலை மதிப்பான பொருளுக்காக தான் இங்க தேடி வந்திருக்கீங்கன்னா நீங்க ஏமாற்றம் தான் அடைய போறீங்க ஏன்னா இங்க அப்படி ஒரு பொருளே கிடையாது இங்கே தான் அந்த ஒயிட் சேட் இருக்குன்னு சொல்லி இவங்க ஒரு பொருளையே கலப்பி தான் எங்க மேங்டே விழாக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹியூராங்கு ஏதோ டவுட்டாவே இருக்கு இவங்க எப்படி நம்மள திடீர்னு கெஸ்டா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரி இதையே நம்ம இவ்வளோ யோசிக்கணும் இவங்க கிட்டேயே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூராங்கோ சியாடி கிட்ட நீங்க ஏன் திடீர்னு எங்களை கெஸ்டா ஏற்றுக்கிட்டு ஃப்ரெண்டு மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவங்க என்னடானா இதுக்கெல்லாம் காரணம் சிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹியூராங்கு சமைச்செல்லாம் சாக்கிட்டு இருக்கா என்ன உங்க ரெண்டு பேருத்துக்கும் முதலே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க ஆனால் ஜியாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவர் என்ன காப்பாத்திருக்காரு அதுக்காக நான் பண்ற தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க இங்கே ஹியூராங்க்கு ஒரு பக்கம் புகஞ்சிட்டு இருக்குது அவங்களும் ரூம்ல உட்காந்து இதை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா குவின் செங்கிவான் ஜாங் மூணு பேரும் உட்காந்துட்டு இந்த விஷயத்த எப்படி தான் ஹியூராங்கிட்ட சொல்றது அது மட்டும் இல்லாமல் டேங்க் தான் இந்த மேக்தேவில்லாவோட ஓனருங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இவன் இன்னும் கோவப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு சமயம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஜாங்கும் குவிஞ்செங்கிட்டா பிளீஸ் இந்த விஷயத்த சீக்கிரமாக சொல்லுங்க இல்லனா ஹியூராங் இன்னும் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா யுவான் வேணாம் வேணாம் நீங்க சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் அவங்க உங்களை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல நம்ம சீக்கிரமா இந்த விஷயத்த ஹியூராங் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நிஜமாலுமே இந்த மேங்க்தே விழால அந்த ஒயிட் செடி இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது ஜாங்கும் எனக்கு என்னமோ இல்லைன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கிஞ்செங்க் இல்ல அவங்க சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதான் இப்ப அவங்க நம்மள கெஸ்ட் தான் நடத்துறாங்க ஆனா கண்டிப்பா அந்த ட்ரெஷர் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதனால சாங்கோ நீங்க எப்படி இந்த அவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு கேட்கும்போது போது செங்கோ இல்லீனா நம்மளை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஏன் ஃபர்ஸ்டே ஆள் அனுப்பி வச்சிருக்கணும் அவங்களே எதுக்காக களத்துல இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்க சாங்கோ இப்பதான் விஷயம் புரியுது சரி நாம இப்ப போய் ஃபர்ஸ்ட் டேங் சுடிதான் இந்த மேங்தி தி விழாவோட ஓனர்ங்கிற விஷயத்த ஹியூராங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்புறாங்க ஆனா திடீர்னு பார்த்தா அங்க அந்த ஜியாடியோட சர்வன் பண்ணும் வந்து நிக்கிறா ஓ வந்துட்டு உங்ககிட்ட ஜியாடி கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க ஸோ ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது குஞ்சேன் சரி நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு மட்டும் கிளம்புறாரு ஆனா அதுக்கு முன்னாடியே ஹியூராங் கண்டிப்பா அந்த ஒயிட் ஜெட் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சுட்டு இங்க சேர்லாம் இந்த இடத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு ஒரு ரூமோட ஜன்னல் வழியா உள்ள வராங்க அங்க பார்த்தா மோஸ்ட்லி யுன்ஹியோட பொம்மை தான் இருக்கு இதனால இவங்களும் ஓ கண்டிப்பா இந்த ஜியாடி ஒரு யுன்ஹியோட ஃபேனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் திடீர்னு நாங்கள் பார்த்தா யுன்ஹியோட அந்த ஜியாடியும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு பிக் டிராயிங் பண்ணி வச்சுருக்காங்க இதை பார்த்தோன்னே ஓ இந்த பொண்ணு தான் கண்டிப்பாக டேங்க் சுடியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க ஆக்சுவலாக ஜிஆடியும் டேங்க்சுடியும் ஒன்று தான் இவங்களே ஏமாத்துறக்காக தான் அவங்க ஜியாடிங்கிற ஒரு பேரையே சொல்லியிருப்பாங்க இப்போதான் எங்களுக்கு இந்த விஷயமும் புரியுது அந்த சமயத்தில் கரெக்டாக வின்சங்கும் ஜியாடியும் அதே ரூம்குள்ளே தான் வராங்க இதனால ஹியூராங்கும் வின்சிங் எப்படின்னு நம்ம கிட்டே சொல்லாமல் இவ்வளோ பார்க்க போகலாம் சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்களும் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க தேங்க்ஸ் ஒடியும் குவின்சிங் கூட வந்து அந்த பிக்கை பார்த்து உங்களுக்கு இந்த பிக்சர் ஞாபகம் இருக்கா நீங்கள் தான் யுன்ஹிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் குவின்சிங் இல்லை எனக்கு யுன்கி யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்க ஆனாலும் தேங்க்ஸ் ஒடி நம்புற மாதிரியே தெரில இல்லை நீங்கள் தான் அவருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இன்னைக்கு இங்க யூஸ் பண்ண குன்ஃபுவன் நான் நல்லா கவனிச்சேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவரை என காப்பாற்றும் போது இந்த குன்ஃபூ ஸ்டைல தான் யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆளும் குவிஞ்சிங் இல்ல அவரே யாருனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டேங்க் சுடியும் சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது ஈவரும் ஆமா ஆமா கல்யாணம் ஆயிடுச்சே ஏன் அதுக்கு கூட உங்ககிட்ட நான் பெர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஹியூராங் இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்பாடா இவன் கல்யாணம் ஆச்சுன்னா உண்மையை சொன்னானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனாலும் ஹியூராங் கொஞ்சம் கடுப்புல இருக்கிறதுனால அங்க இருக்க புக்கு மேல சாஞ்சு தெரியாம சத்தம் வேற எழுப்பிடுறாங்க இதனால தேங்க் சுடிகம் அங்க ஏதோ சத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போக பாக்குறாங்க ஆனா விண்செங்கும் தெரிஞ்சிருந்தா அது ஹூராங் தான்ட்டு அவங்கள காப்பாத்திர வேண்டி டக்குனு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் சின்ன சின்ன ஸ்டைல்ஸ் எல்லாம் தெரியும் அதெல்லாம் நான் தான் படிச்சிருக்கேன் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே சமயத்துல சைகை கொடுத்து ஹூராங்கையும் அங்கேருந்து கிளம்ப சொல்லிடுறாரு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அன்னைக்கு நைட்டே இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடற ஒரு டின்னர் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அங்க நிறைய பொண்ணுங்க கத்தியை வச்சு சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா ஹூராங் விண்சேங் மேல சம கோவத்தில் இருக்கிறனால அவங்க கோவிச்சுக்கிட்டே இருக்காங்க என் செங்க அவங்கள சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஏதோ சின்சியராக பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டேங்க் சுடியும் லைட்டாக ஜெலஸ் ஆகிட்டு இருக்காங்க உடனே டேங்க் சுடியும் குவிஞ்சங் சரி இப்போ இந்த பொண்ணுங்கெல்லாம் இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கல்ல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது குவிஞ்சங் நார்மலாக நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது தான் இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்ததே டேங்க் சுடிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருக்க ஆண்களை விட பெண்களுக்கு இன்னுமே நல்லா ஃபைட் பண்ண வரும் அப்படின்னு சொல்ல உடனே இங்குவான் இங்க இருக்க பசங்களை விட பொண்ணுங்க இன்னும் திறன்மையானவங்கன்னு சொல்ல வரையா அப்படின்னு கேட்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற இன்னொருத்த எழுந்திரிச்சு நான் தான் இங்க இருக்க தேர்ட் சீனியர் ஸோ நீ வேணா என் கூட சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட உடனே டேங்க் சுடியும் எங்களாம் மன்னிச்சிருங்க அவன் கொஞ்சம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஞ்சங்கும் ஹியூரான் கிட்ட ஏதாச்சும் சொல்லான்னு போறாங்க ஆனா அப்போ போ இந்த டேங் சுரி குறுக்க குறுக்க வந்து ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டு இவங்க ரெண்டு பேரும் பேச விடாம பண்ணிக்கிட்டே இருக்காங்க சில டேங் சுடியும் ஹியூரான் கிட்ட உன்னை பார்த்தா என்னோட சிஸ்டர் மாதிரி இருக்கு சோ நான் உன்ன என்னோட சிஸ்டரா ஏத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சியாஸ் கொடுத்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஹியூராங் எனக்கு இப்போ தான் பதினெட்டு வயசு ஆகுது என் பேரு ஹியூராங் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க ஆனா டேங் சுடி நான் தான் டேங்க் சுடி அப்படிங்கிற பேரையே தான் யூஸ் பண்றாங்க இத கேட்டோம்னா ஹியூராங்க லைட்டா டவுட் தான் இருந்திருக்கும் ஆனா இப்போ கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டாங்க உடனே குவின்செங்க பார்த்து சமையா முடிச்சிட்டு யுவான் சங்கையும் பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஐயோ எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க ஆனா ஹியூராங் சமையா கடுப்பானதுனால அவங்க படுக்க கண்டினியூஸா ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காங்க குவிஞ்சங்கும் எவ்வளவா தடுத்து பார்க்குறாங்க ஆனா இவங்க கேக்குற மாதிரியே தெரில ஹூராங்கும் என்ன இவ்வளோ அழகான குன்ஃபு தெரிஞ்ச போனோம் என்னோட சிஸ்டரா இருக்கும்போது நான் இது கூட குடிக்க கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு எனக்கு தூக்கம் வருது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க உடனே குவிஞ்சங்கோ இவங்கள சமாதானப்படுத்துறக்க வேண்டி பின்னாடியே கிளம்பிடுறாங்க குவிஞ்சங்கோ ஹியூராங்க சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க பாட்டுக்கு செமையாக கத்திக்கிட்டே இருக்காங்க நடுவில் ஒரு சர்வன் க்ராஸ் பண்ணி போகிறோம் அவங்ககிட்ட இருக்கிற ட்ரிங்கையும் வாங்கி நல்லா குடிச்சிட்டு செமையாக கத்திக்கிட்டே இருக்காங்க குவிஞ்சங்கோ சரி இதுக்கு மேலே இவ்வளோ சமாதானப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டே போயிடுறாங்க ஆனால் ஹியூராங் பாட்டுக்கு செமையாக கத்திக்கிட்டே இருக்காங்க யுவானும் சாங்கும் இன்னும் அதே இடத்துல உட்காந்து தான் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போது ஆங்ஸ்டியும் அங்கே இருக்க மாதிரி எல்லாம் போக சொல்லிவிட்டு யுவான் கிட்டே போய் என்ன விஞ்ஞெங்கு ஹியூராங்க்கும் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது யுவானோ ஆமாம் ஆமாம் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் அதில் ஹியூராங்க்கு விருப்பம் கிடையாது இதனால் திரும்ப அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி மறுபடியும் எல்லாத்துக்கும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு க்விஞ்செங்கும் ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுட்ருக்காரு அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்க தேங்க்ஸ் சொரியும் அப்போ இன்னும் ஃபார்மலாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு கேட்கும்போது இவனும் இல்லைன்னு சொல்லிடுறான் இதை பார்த்து அவள் லைட்டாக சந்தோஷப்படுற மாதிரி தெரியுது யுவானும் நல்லா குடிச்சிட்டு மாட்டையாயிடுறான் அப்போ கரெக்டாக ஜின் ஃபோவும் வந்து டேங்க் சுடிக்கிட்டேன் நான் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது ஜின் ஃபோவும் டேங்க் சுடிக்கிட்ட ஏன்னா இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது அதுக்கு காரணம் குவிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதுக்கு அவங்களும் ஆமாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா ஒருத்தர் காப்பாற்றினாங்கன்னு சொன்னால அவரு கூட யுன்ஹின்னு அது கண்டிப்பாக குவிஞ்சிங்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னா அவனுக்கு பெரிய ஷாக்கு சரி எதுவாக இருந்தாலும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு ஏன்னா அவங்க வந்திருக்க விஷயம் அந்த ஒயிட் ஜேடுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத அந்த தேர்ட் சீனியர்னு ஒருத்தர் இருந்தான்ல அவனும் மறைஞ்சு நின்று கேட்டுட்டு தான் இருக்கான் பாரு இப்பவே இந்த பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் யாரு கூட எல்லாம் நீ இப்படி இருந்திருக்கிறியோ யாருக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணிருக்கியோ யாரெல்லாம் உன லவ் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்காங்க குவின் குவிஞ்செங்கும் அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல அவங்களுக்கு நான் ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணிருப்பேன் போல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல இல்ல உன்ன நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமையல் கத்திக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி கத்த குவின்சிங்கும் சரி நான் மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப பாக்குறாரு ஆனா ஹியூராங் தானே அவனா நீங்க இங்கே இருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சப்போஸ் உங்களை யாராச்சும் என்னை விட்டு பிரிச்சு கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி குவின்சிங் மேலேயே சாஞ்சிக்கிறாங்க ஆனா குவின்சிங் ஹியூராங்கோட தலையை பிடிச்சு விட்டுட்டே நீ ஒன்றும் அப்படி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல நீயும் என்னை விட்டு போகும் வர நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹியூராங்கோட நெத்திலையும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும்